ஸ்டாலினுக்கு அருகதே கிடையாது. எங்க ஓடார் இப்ப அங்க ஆஸ்திரேலியால இருந்து இருக்கிற மயிரை புடுங்கறா. அந்த மயிரை கொண்டு வந்து தலையில நட்டு வச்சிருக்காரு. அவர் மயிரை புடிங்கி டோப்ப மாட்டிருக்காரு. இந்த ஏழு மாத்திர வேற என்ன ஓடி இருக்காரு தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? நீ சொல், நீ பேச வைக்கிற ஸ்டாலு உன்னை ராசா வச்சு அந்த ராசாக்கு என்ன யோக்கியது இருக்கு? நான் கேட்கிற அந்த ஆ ராசாவ உன்னுடைய பிறப்பு உண்மையாக இருக்குமானால் நீ எடப்பாடியை பூசி பேச தகுதி உனக்கு என்ன இருக்கு? நீ சொல்ல கூலி தொழிலாளி இருந்து இங்க பழப்பு நாடி வந்தவன். இன்னைக்கு ஒரு சொத்து என்ன ஃபாரின் கார்ல போற, இந்திய தயாரிப்பு கார்ல கூட போக மாட்டேற, ஃபாரின் கார்ல போற, இவ்வளவு சொத்து கொள்ளடிச்ச கூட்டத்துக்கு தலைவர் நீ, தளபதி நீ. 2G வழக்குல 176,000 கோடி கொள்ளையடிக்கு கொள்ளை போனது உண்மையா இல்லையா? இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் வச்சிருக்காரு ஆ ராசாவை கூடவும் கழக துணை போச்சல் கூட வச்சிருக்காரு? ஏன் வச்சிருக்காரு? அடிச்ச உள்ள முக்காசி பணத்தை வந்து பறிக்கிறச்சிருக்காப்புல ஆ ராசா. கொஞ்சம் பணத்தை கொடுத்துருக்காப்புல, ஒரு 300 கோடி 500 கோடி ரூபாய்க்கு வேற பிரிச்சு கொடுத்துருக்காரு. ஸ்டாலினுக்கு 200 கோடி கொடுத்துருக்காரு, மீதி பணம் கூட பதுக்கி வச்சிருக்காரு ஆ ராசா. கேட்டா எடுக்க முடியல, இங்க முடியாது பிரச்சனை, அமலாக்கு பிரச்சனை, எடுக்க முடியல, கொஞ்ச நாள் பொறுங்க, கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் துட்டோட ஓடி போற சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதான உண்மை. ஊழலுக்கு மொத்த உருவமான கட்சி திமுக. அதிமுகவும் எங்கள் தலைவி புரட்சி தலைவி பேசக்கூடிய யோக்கியதை ராசாக்கு கிடையாது, இந்த ஸ்டாலினுக்கு கிடையாது, எந்த மயிர்பாடு கிடையாது. அதே மாதிரி முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் என் கூப்பிடுறேன், எங்க வந்து மோத ஸ்டாலினோட மோதவா ராஜாவோட மோதவா? பதில் சொல்லு. ஊழல் பண்டே இல்லையா? நீ சர்க்காரி கவுன்சில குற்றஞ்சாட்டப்பட்ட கட்சி தானே திமுக? விஞ்ஞான ரீதியா குற்றஞ்சாட்டப்பட்ட கட்சி என்று, ஊழல் செய்த கட்சி என்று சர்க்காரி கவுன்சில தீர்ப்பு வழங்கப்பட்ட கட்சி தானே திமுக? ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி ஆட்சி தானே திமுக ஆட்சி? உண்டா இல்லையா? அறுக்கிறதுக்கு என்ன என்ன மயிர் இருக்கு யோக்கியது உனக்கு? ஸ்டாலினுக்கு என்ன யோக்கியது இருக்கு? பொறாமை பொறாமை எப்படியாவது மக்களை ஏமாத்தி, எப்படியாவது மக்கள்கிட்ட பொய்ய சொல்லி எடப்பாடி ஆட்சியின் மீது இருக்கின்ற நல்ல நல்லெண்ணத்தை மக்கள் மத்தியிலிருந்து அகற்றிடலாம், அப்புறப்படுத்திடலாம் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்னைக்கு ஸ்டாலின் அவதூறுகளை அள்ளி வீசுகிறார். அவர் வீசுகின்ற அள்ளி வீசுகின்ற அவதூறுகளையும் புரட்சித்தலை அம்மாவின் மீது கலகப்படுத்திய கழகத்தையும் நாட்டு மக்கள் தேர்தலில் சரியான சம்பட்டடி கொடுத்து திமுக கட்சியை அடித்து நொறுப்பார்கள். அதிமுக கட்சியை வேணா வந்து பிஜேபி வந்து அடமானம் வச்சுக்கோங்க, உழைக்கின்ற வர்க்கத்திற்கு உறுதுணையா இருக்கின்ற கட்சி அதிமுக. பிழைப்புக்காக கட்சி நடத்துகின்ற கட்சி கிடையாது அதிமுக. பிழைப்புக்காக உழைக்கின்றவர்கள் கிடையாது நாங்க. உழைப்பு நம்பி, உழைப்பை நம்பி உழைக்கின்ற மக்களுக்காக, உழைக்கின்ற மக்களுக்காக இயக்கம் நடத்துகின்ற கட்சி அதிமுக தலைவர்கள் நாங்கள். நீ என்ன செஞ்ச? Download Moj.